முதல்ல பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூர சுற்றி இருக்க இந்த இலைதலைகளை கூட்டி விடணும். இப்போ பாருங்கள், கீழே க்ளீன் பண்ணியாச்சு, இவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்கள். இந்த இதாங்க ஏலக்காய் பூ, காட்டுங்க. இதுலேருந்து அப்படி பூக்கும், நிறைய பூக்கும். அடுத்து வந்து மண் அணைக்கிறது எப்படிங்கிறத காட்ட போகிறேன். இந்த மாதிரி ஒரு கொத்து வச்சுக்கணும், இல்லாட்டி மண் வெட்டி வச்சு மேலாக இருக்க மண்ணாக வெட்டி அணைக்கணும். அதில் தான் வந்து தலைச்சத்து இருக்கும். ஆழமாக இருக்க மண்ணை வெட்டி போடக்கூடாது. நம்ம வந்து அறுவடையை முடித்தோடனே ஒரு 20 நாள் விட்டுடணும். அதுக்கப்புறம் மண் அணைச்சிக்கணும். தை மாதத்தில் அறுவடை முடிஞ்சிடும், மாசி விட்டுடலாம். பங்குனி மாதத்தில் இந்த மாதிரி மண் அணைச்சிட்டிங்கன்னா நல்லது. அதுக்கப்புறம் கோடைமலை சித்திரை மாதமாக பெய்ய ஆரம்பிச்சிடும், அப்புறம் பூக்கள் அதிகமாக பூக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நீங்கள் மண் அணைக்கவே கஷ்டமாக இருக்கும். அதனால் முன்னாடியே வந்து மண் அணைச்சிடணும். மாசி 15ஆம் தேதிக்கு மேலே நம்ம மண்ணை அணைச்சிட்டா நல்லது. இந்த மாதிரி தாங்க மண்ணை அணைக்கணும். பாருங்கள், அணைச்சிருக்க முடியும். பார்த்து சருகுலாம் வச்சு, அதாவது நம்ம மண் அணைக்கிறதுக்கு மண் எடுத்து பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி இலைதலைகளை வச்சு விட்டோம்னா இந்த இலைதலைகள் மக்கி அந்த இடத்துல மண்ணாயிரும். அப்போ அந்த இடத்துல குழி இருக்காது. நம்ம வைக்கிற இலைதலைகள் மக்கி அந்த இடத்துல மண்ணாயிரும். அடுத்த வருடம் நம்ம அதே மண் எடுத்து போட்டுக்கலாம். அது வந்து தளிச்சத்து. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மணிச்சத்துக்கு வந்து ஆட்டு உரம் வாங்கி வச்சுருக்கோம். இயற்கை உரம். இதை வந்து நாங்கள் வந்து ஏலக்காய், அதாவது ரொம்ப வச்சிடக்கூடாது, ரொம்ப வச்சாலும் காஞ்சி போயிடும். ஒவ்வொரு பெரிய செடிக்கு தகுந்த மாதிரி, சின்ன செடிக்கு தகுந்த மாதிரி ஒரு அளவு வச்சு நாங்கள் போடுவோம். அது எப்படி போகணுங்கிறத காட்டுறேன் பாருங்கள். ம், மாதிரி சுற்றி போட்டுக்கணும். அப்போ வந்து அந்த ஏலக்காயோட வேர்கள் வந்து இதை சாப்பிட்டு பூக்கள் வந்து நமக்கு அதிகமாக இறக்கும். நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறனால நாங்கள் ஆட்டுச்சாணம் போடுவோம், இல்லைன்னா மாட்டுச்சாணம் போடுவோம். இந்த ஆட்டுச்சாணம் வச்ச பின்னாடி அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இலைதலைகளில் வச்சிடணும். அது ஏன் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆட்டுச்சாணத்தில் இருக்க நுண்ணுயிர்கள் வந்து சாகக்கூடாது. வெயில் அடிச்சுன்னா அது மேலே பட்டுச்சுன்னா அது இறந்து போயிடும். அதனால் இப்படி சருகு வச்சிட்டோம்னா அந்த நுண்ணுயிர்கள் வந்து அதோடய வேலையை உள்ளே செஞ்சிட்ருக்கோம். அதுக்காக வந்து தான் நம்ம வைக்கிறோம். இப்படி நம்ம சருகு வைக்கிறனால இன்னொரு நன்மை இருக்குது. இப்போ இங்கே மழை தண்ணி பட்டுது, இங்கே பண்ணி இப்படி தண்ணி ஓடியாக இருக்குது. இந்த அடியில் வச்சுருக்க ஆட்டு உரத்தை அரிச்சிட்டு போகாது. இது வந்து ஒரு தடுப்பணமாக இருக்கும். இப்போ தண்ணி வந்து உள்ளே இறங்கும். நல்லா உள்ளே இறங்குறப்ப இந்த ஆட்டுச்சாணத்தோ சாரை இழுத்துட்டு இறங்கும். அந்த வேர்கள் குடித்து அதுக்கு தேவையான சத்தை எடுத்துக்கிறோம். இந்த முறையில் தான் நாங்கள் இதுகளுக்கு வந்து, அதாவது உரம்னு சொல்லக்கூடாது, எருவுன்னு சொல்லுவாங்க. மாட்டுச்சாணம், ஆட்டுச்சாணம், நன்றி காயிருங்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.